ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு வினி சேர்க்கே. இன்றைக்கி நான் உங்ககிட்ட முடி நல்லா திக்காக வளர்கிறதுக்கான மூணு ஹேர் மாஸ்க் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது மூணுமே நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணது தான். ஹேர் திக்னஸ்க்காக ஆல்ரெடி நான் நிறைய ஹேர் மாஸ்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் மூணு பெஸ்ட்டானது வந்து இன்றைக்கி நான் ஒன்றா எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக நான் அப்லோட் பண்ண ஒரு ரெண்டு மூணு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணதுலேயே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் செலக்டிவாக சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கொலாஞ்சி ஹேர் மாஸ்க். இந்த ஹேர் மாஸ்க் ஹேரோட திக்னஸை நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணி ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக ஆகிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு பவுலில் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை நான் ஆட் பண்ணிக்கிறேன். மூணு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இதில் கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டைம், அதுக்கப்புறம் திரும்பவும் தண்ணி ஊற்றி ஒரு நைட் ஃபுல்லாக இதை ஊற வச்சிடலாம். இப்போ காலையில் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சிருக்க அந்த வெந்தயத்தையும் கருஞ்சீரகத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து இதில் மூணு சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு நாலஞ்சு செம்பருத்தி இலை ஆட் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி இலை இவ்வளோ தான் என்கிட்ட இருக்குது. சப்போஸ் உங்ககிட்ட அதிகமாக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஃப்ரெஷ்ஷான ஆலுவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் ஆலுவேராவை வந்து நான் கட் பண்ணி அது உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நேச்சுரல் ஆலுவேராவாக யூஸ் பண்ணுங்கள், ரெடிமேட் ஜெல் யூஸ் பண்ணாதீங்க. இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். நான் வந்து ஒரு பவுலில் அதை மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இது கூட கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா ட்ரைனஸ் ஆகாமல் இருக்கும் அப்போ தான் ஹேர் வந்து. ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த ஹேர் மாஸ்க்கும் இந்த ஆயிலும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் முடி ட்ரை ஆகாமல் இருக்கும். ஏன்னா யூஸ்வலாகவே நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹேரை ட்ரை ஆகும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா பனானா ஹேர் மாஸ்க். இது கம்ப்ளீட்டாக ஹேரை நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும். ஹேர் க்ரோத்தையும் நல்லா ப்ரொமோட் பண்ணும். இயற்கையாகவே முடியோட அடர்த்தி அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஹேர் மாஸ்க் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதுக்கு நாலு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கேன். சின்ன சைஸ் வாழைப்பழம் அப்படின்றதால நாலு எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் பெருசு யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு யூஸ் பண்ணுங்கள். அதுவும் உங்கள் ஹேர் லென்த்தை பொறுத்து தான். ஷார்ட் ஹேராக இருந்தால் ஒரே ஒரு வாழைப்பழமே உங்களுக்கு தாராளமாக போதும். பட் நல்லா பழுத்த பழமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். காயாக யூஸ் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு பெனிஃபிட் இருக்காது. நெக்ஸ்ட் ஒரு மீடியம் சைஸ் ஆலுவேராவை ஓரத்தில் இருக்க முள் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மயனைஸ் எடுத்து வச்சிருக்கேன். எந்த பிராண்ட் மயனைஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் பட்டர் கூட யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் அன்சால்ட்டட் பட்டராக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹோம்மேட் கேரட் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். கேரட் ஆயிலோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தேவைப்பட்டா பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் எடுத்து வச்சிருக்கேன். கண்டிப்பாக கேரட் ஆயிலும் ஆலிவ் ஆயிலும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாஸ்க்கு. அப்போ தான் ஹேர்க்கு வந்து ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். இதுக்கு பதிலாக கேஸ்டர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் அந்த ஆலுவேரா ஜெல்லை மட்டும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூடவே நம்ம எடுத்து வச்ச வாழைப்பழத்தை இந்த மாதிரி நசுக்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணிக்கோங்க. நாலு வாழைப்பழத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 20 minutes ஆச்சு. இது நல்லா ஊறட்டும். ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. 20 minutes அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா முடியில மாட்டும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயனைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மயனைஸ்க்கு பதில் நீங்கள் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 tablespoons அளவுக்கு ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறமா கேரட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் எந்த அளவுக்கு சேர்த்தமோ அதே அளவுக்கு தான் இந்த ஆயிலும் சேர்க்கணும். 2 tablespoons அளவுக்கு கேரட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ட்ரை ஸ்கேல்ப் இருக்கவங்க சேம் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்துச்சுன்னா இவ்வளோ ஆயில் நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். 2 oils ஏதாவது ஒரு ஆயில் மட்டும் ஆட் பண்ணுங்க. ஆயிலோட அளவும் ஒரே ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணால் தாராளமாக போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுக்கோங்க. முடிஞ்சால் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஹேர் மாஸ்க்கை உங்கள் தலை ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக முடியோட ரூட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷவர் கேப் இல்லைனா ஒரு கவர் போட்டு கவர் பண்ணிக்கோங்க. ஒரு 30 minutes விட்டுட்டு ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் எப்பவும் போல் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம்.
இப்போ தேர்ட் ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீ ஹேர் மாஸ்க். ரொம்ப ஒரு எஃபெக்டிவான மாஸ்க் இது. நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு கூட என்கிட்ட சொன்னீங்க. க்ரீன் டீ வந்து ஜென்ரலாகவே ஹேரோட ரூட்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், ஸ்கேல்புக்கு தேவையான சத்தை கொடுத்து முடியோட வளர்ச்சியை நல்லா அதிகரிக்கும். ஹேர் திக்னஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த க்ரீன் டீ மாஸ்க் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் க்ரீன் டீ ஆட் பண்ணிக்கிறேன், ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். க்ரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிராண்ட் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் இலை இலையாக தான் வரும். நான் இந்த மாதிரி ஃபைன் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன் ஹேர் மாஸ்க்குக்காகவே. பவுடர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம். நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். இது அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நேச்சுரல் ஆலோவேரா ஜெல்லாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு சின்ன சைஸ் இல்லைனா மீடியம் சைஸ் ஆலோவேரா ஜெல் எடுத்து அது உள்ளே இருக்கிறத மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டுத்தையும் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகணும். சப்போஸ் நீங்கள் நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மிக்ஸியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிக்ஸ் ஆகும். ஒருவேளை கத்தியால் நம்ம அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் கெட்டி கெட்டியாக இருக்கும், சரியாக மிக்ஸ் ஆகாது. தலையில் அப்ளை பண்ணுறதுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் கோகோனட் ஆயில் ஆட் பண்ண போகிறேன். செக்கில் ஆடின தேங்காய் எண்ணெய் மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனை மட்டும் நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ரீன் டீயோட அளவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. சப்போஸ் லாங் ஹேராக இருந்தால் இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஷார்ட் ஹேராக இருந்தால் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆயிலையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீன் டீயும் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் ட்ரை ஆகும், அதுக்காக தான் ஆயில் மிக்ஸ் பண்ணுறேன் நான். மீதி இருந்த ஒரு ஸ்பூனையும் இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோ சீக்கிரம் ஹேர் வந்து ட்ரை ஆகாது. நெக்ஸ்ட் க்ரீன் டீ வந்து இந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் தலையில் வந்து முடியல சரியாக படாத மாதிரி தான் இருக்கும். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்ளை பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தலையிலேருந்து கொட்டுற மாதிரி இருக்கும் அந்த க்ரீன் டீ மட்டும். அதுவும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம். பட் சத்து அது கம்ப்ளீட்டாக கிடச்சிடும். நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேஸ்டர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆமணக்கு எண்ணெய், இதுவும் செக்கில் ஆடின எண்ணெயாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃபைன் பவுடராக அரைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஆயில் கூட நல்லா அது மிக்ஸ் ஆகும். இப்போ அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் வந்து ஆட் பண்ண போகிறேன். என்னோட ஹேர் லென்த்துக்கு ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லாங் ஹேராக இருந்தால் இன்னும் ஒன்று கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஷார்ட் ஹேராக இருந்தால் ஒன்று வந்து கம்மி பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கேல்பாக இருந்ததுன்னா இந்த மூணு ஆயிலில் ஏதாவது ஒரு ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. விட்டமின் இ கேப்சூலும் ஒன்றே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு டைம் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முடிஞ்சால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes இதை இப்படியே வச்சுடுங்க. நல்லா அது வந்து ஊறி வரும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ இந்த ஹேர் மாஸ்க் வந்து ரெடியாக இருக்குது, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தலை ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணுங்கள். முக்கியமாக முடியோட ரூட்ஸில் அப்ளை பண்ணுங்கள். மெயினாக ஸ்கேல்பை ஃபோக்கஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும் இது ஹேரோட ரூட்ஸ் எல்லாம். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes இந்த மாதிரி ஒரு கவர் இல்லைனா ஷவர் கேப் போட்டு விட்டுடுங்க. 30 minutes அப்புறம் ஷாம்பு அண்ட் கண்டிஷனர் யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஹேர் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வீக்லி 1 or 2 times யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மூணு ஹேர் மாஸ்க்குமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரப்ப முடியோட அடர்த்தி ஆட்டோமேட்டிக்காகவே அதிகமாகிறது உங்களுக்கு தெரியும். ஹேர் க்ரோத்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹேர் ரொம்ப சாஃப்டாக சில்கியாக இருக்கும். நம்ம ஈஸியாக மேனேஜபிளாக வச்சுக்கிற மாதிரி மூணு ஹேர் மாஸ்கில் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணால் போதும். மூணுமே ட்ரை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ரிசல்ட்ஸை மறக்காமல் கமெண்ட்ஸ்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.